Hi. Welcome back to my channel. Sorry, our channel Night Rider. வெளிச்சம் கரெக்டா இருக்கா? ஓகே, நம்ம இப்ப மைக்க ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இப்ப இது வரையுமே எங்கடா என்னோட துண்டு வேர்க்குதுல கொஞ்சம் ரொம்ப தூரத்துல இருந்து எடுத்து வந்து வச்சேனா அதனாலதான் இப்படி வேர்க்குது. ஓகே. வெல்கம் பேக் டு மை சேனல் நைட் ரைடர் கேமிங் சேனல். ஓகே, ரொம்ப தூரம் போயிட்டு வந்திருக்கேன். ஹில்ஸ்லாம் தாண்டி வந்திருக்கனால கொஞ்சம் வேர்த்துருச்சு. ஏன்னா நம்ம இதுதான் நம்ம பஸ்ஸு. இப்போ 5 நிமிஷத்தில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்த பஸ்ஸு போயிட்டு அவனோட ஒரே போராட்டமாக போச்சுங்க. அவன் நொறுங்குறான். சரி, நீ 1 லட்சம் கொடுத்து எடுத்துகிட்டு போடா, அட்வான்ஸெல்லாம் வேணாம், 1 லட்சம் கொடுத்து எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறான். நான் எனக்கு 75,000 ரூபாய்க்கு தாங்குறேன். சரி, நான் வேணா ஒரு 5,000 ரூபா போட்டு 80,000 ரூபாயா தரேன் அப்படிங்கிறேன். 1 லட்சத்தில் இருந்து இறங்க மாட்டேறான். அப்படியே அப்படி இப்படியோ ஒரு ஆளெல்லாம் வச்சு பேசி பேசி எப்படியோ ஒரு 85க்கு வந்து நின்னான். சரி, வேறு என்ன பண்ணுறது, நம்ம யூடியூப் பார்க்குற நண்பர்களுக்கு போட்டே ஆகணுமே. நம்ம பஸ்ஸை போட்டால்தான் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்குமே அப்படின்ட்டு இந்த பஸ்ஸை வாங்கிட்டு வந்தோம். இதுதான் நம்ம பஸ், சிவமணி கலைமகள் பஸ். இல்லைங்க, அந்த கலைமகளை காமிக்கிறேன். சாரி, இப்போ கலைமகளை காமிக்கிறேன் பாருங்க. சூப்பராக இருக்குவாங்க நம்ம கலைமகள் பஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க இந்த பஸ் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வாங்க நம்ம பேக் வியூ லெஃப்ட் வியூ போயிடுவோம். இதுதான் நம்ம பேக்கு. சேலம் டு கரூர் நம்ம போகிறது. சேலம் டு கரூர் தம்பி கண்டக்டரு. சேலம் டு கரூர், சேலமு கரூர், சேலமு கரூருன்ட்டு சொல்லிக்கிட்டே போ. சேலம் டு கரூர் ரூட்டு ரூட்டு எங்கேயுமே பஸ் நிற்காது. ஸ்ட்ரெயிட்டாக கரூர்லேருந்து சேலம், சேலத்துலேருந்து கரூர். சொல்லிடு 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 எல்லாத்தையும் சொல்லியிருப்பா சொல்லியிருப்பா. ஆ, சாண்ணா சாண்ணா ஆ போலாமா. இதுதான் நம்ம சேலம் டு கரூர் பஸ். இங்கே வாங்க நம்ம எல்இடி லைட், ப்ளூ கலர் எல்இடி லைட்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் நம்ம ஃப்ரண்ட் லைட்டு பார்த்தீங்களா, ஆஃப் நே பிளிங்கிங் பிளிங்கிங் ஆகுதா. ஓகே, நம்ம இன்ன வியூக்கு போயிடுவோமா. வா 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 வா, வாட் அ வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் இஸ் திஸ். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி பேசஞ்சர்லாம் வரல அவ்வளோக்கு பேர். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி சண்டேனால பேசஞ்சர் எல்லாமே வீட்டில் இருக்காங்க. 1-2 பேர் மட்டும் நைட் டியூட்டி போகணுனால இப்போ வந்திருக்காங்க. ஓகே, ஸ்டேரிங்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கிளாத்து கொஞ்சம் நம்ம தேய்ச்சிக்குவோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைட் காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கப்பு ஒன்று இருக்குது. 2 கப்பு எனக்கும் கண்டக்டர் ஒரு கப்பு. எனக்கு வந்து பிளாக் கப்பு, கண்டக்டர் ஒயிட் கப்பு. அங்கே ஒரு சின்ன பையன் வந்து விளையாண்டுட்டு இருந்தான். டக்குன்ட்டு டக்குன்னு என் மேலே தூக்கி போட்டான். ஒரு பொம்மை வந்து ஒரு பொம்மை, ட்ரக்கு பொம்மை, சின்ன டை பொம்மை வந்து தூக்கி போட்டான் என் மேலே வந்து நிப்பாட்டும் போது. சரி, அந்த பையன்ட்ட வாங்கினேன். அப்புறம் டக்குன்னு ஓடி போயிட்டேன் பின்னாடி. நம்ம வண்டி ஓடி இருக்கும் போது பின்னாடி போக முடியாதுன்ட்டு இங்கேயே வச்சுருக்கேன். அதுதான் நம்ம வந்தது. இந்த இடத்துல வந்து ஒரு டிரைவர் கேமரா இருக்குது. அந்த மேப் கேமரா ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் வந்து ரிவர்ஸ் கேமரா இருக்குது. அது கீழேயும் செகண்டரி கேமரா ஒன்று இருக்குது. அப்புறம் வெளியே போய் பார்த்தோம்னா பாருங்கள், நம்மளோட பஸ்ஸு மேலே எல்இடி லைட் எரியுது. கீழே எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம டிரைவர் வியூக்கு போயிடுவோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா, அதுக்கு முன்னாடி சவுண்ட் ஆன் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஆ, சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுவோமா. 1 2 3 சூப்பர் சூப்பர். லைட்லாம் ஆனாக இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நான் எல்லா பஸ்ஸுமே லைட் ஆன் ஆகி தான் இருக்குது. எல்லா பஸ்ஸுன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துலேயுமே சூப்பராக நவுறது. தம்பி கண்டக்டர் சைடாக போடுறான், நம்ம போய் அவனுக்கு டைம் ஆகிடுச்சு ஏற்கனவே.
அடிச்சுட்டே போவோம். இது ஒத்தை அடி பாதை, ஒன் வே மட்டும்தான், டூ வே கிடையாது. பார்த்தீங்களா, ஒரே ஒரு ஆள் தான் போக முடியும். இது யானக்கூர்க்கு பாதை, நம்மளோட இடத்துல இருந்து வந்தோம். போமா, இது ஒரே ரோடு தான், போறதுக்கு ஒரு ரோடு வர்றதுக்கு ஒரு ரோடு, தனித்தனியா இருக்கும். ஒரு சைடு கூட இடிச்சாலும் அவ்வளோதான். இதுதான் நம்ம மார்க்கெட்டு. சூப்பரான மார்க்கெட் இது, செம்மையா இருக்கு. இது நம்ம இடம் தான், இது நம்ம இடம், அது நம்ம இடம் தான். இங்க நிப்பாட்டிருக்கிறது வந்து நம்ம இடம் தான். நம்ம இப்ப வாங்கி போட்டோம் அந்த இடத்த. ஏன்னா நம்ம ட்ரக்கெல்லாம் நிப்பாட்டி அந்த இடத்த வந்து இப்போ வந்து ஃபுட் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வந்து ட்ரக்கு நிப்பாட்டுறதுக்காக கேட்டிருக்கோம். அந்த இதை வாங்கியாச்சு, கேட்டோம். அவங்களும் ஒன்று ரெண்டு இருந்தாங்க. இந்த இடம் வந்து என்னன்னு தெரியல, ஒரு ஆர்கனைசிங் தான் நினைக்கிறேன், ஆர்கனைஸ் வச்சுருக்கவங்க. அவன் போய்கிட்டே இருக்கலாம். கண்ணட்டா தம்பி இருக்கியாடா? ஆ இருக்கண்ணா, இருக்கியா? ரோட்டு மேலே ட்ரக் ஆஃபர்லாம் வச்சுருக்காங்க, அதான் என்னன்னு தெரியல. என்ன டிராஃபிக்கா? டேய் போடா, ஏண்டா நின்று உசுறாங்கிற. என்னாச்சு? நம்ம சர்வீஸ் சென்டருக்கு தான் போகணும். இத்தனைக்கும் 0% டேமேஜ் கூட கிடையாது. நம்ம இப்போ சர்வீஸ் சென்டருக்கு போகிறோம். இந்த சிவமணி பஸ்ஸில் வந்து ஜன்னல், என்னோட ஜன்னல் திறக்க முடியல, என்னன்னு தெரியல. அதனால தான் எனக்கு வேர்த்து வேர்த்து ஊற்றுது. நம்ம போகும்போது நடுவில் கொஞ்சம் இடத்துக்கு தாண்டி நமக்கு இது போட்டுக்குவோம், பாட்டு போட்டுருவோம் கண்டிப்பாக. நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகணும் ட்ரக்கை வாங்கிறோம். என்னடா அமைதியாக வரான்னு பார்த்துட்ருக்கீங்களா? இது மாதிரி ஆயிடுச்சு. போகும்போதே ஒருத்தர் வந்து பேரிகேடை வச்சு அது மேலே ஏற்றி நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு போயிடுவோம். ஏன்னா சீனுக்கு சீனுங்காட்டி இந்த பாட்டை போடுவோம் கண்டிப்பா. பொறுமையா நவுருவான், பே பொறுமையா இதுல இருந்து டிப்போல இருந்து எடுப்பாங்க. நம்ம மேப் கொடுத்துட்டேன். யாரவன் நான் தான் வரேன்னு தெரியுது இப்பதான். ஃபோன் எடுத்துகிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃபோனை மறந்துட்டேன்.
தம்பி கண்டக்டர் ஃபோன் வச்சிருக்கியாடா ஃபோன் இல்லடா இல்ல நம்ம பஸ் லேண்ட்லைன்ல இருந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணிட்டியாடா நம்பர் சொல்டா 8382 849 5986 அந்த நம்பர் ஃபோன் பண்றா அந்த நம்பர் ஃபோன் பண்ணி அண்ணே வந்துட்டு இருக்காப்ல இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்காப்ல இன்னும் 120 கிலோமீட்டர் தான் இருக்கு வந்துருவாப்ல நீங்க வந்து நின்றுங்க அப்படின்னு சொல்லிடு சரி ஸ்பீக்கர்ல போட்டுற ஹலோ அண்ணே வந்து 120 கிலோமீட்டர் தானே இருக்கு வந்துடுறேண்ணே நம்ம இடத்த நான் வாங்கி போட்ட இடத்த தாண்டி வந்துட்டேண்ணே ஆமாண்ணே வந்துட்டு இருக்கேண்ணே வந்துடுறேண்ணே கொஞ்சம் தூரம் தானே வந்துடுவேண்ணே அந்த இடத்துல வந்து வச்சிருங்க நான் ஒரு எத்தனை பேர் இருக்கேன் நாங்கள் ஒரு 4 பேரா கண்டக்டரு 4 பேர் இருக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு பாடுறா இருக்கா இருக்காடா இருக்காண்ணே போகலாண்ணே கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் இது மேப்ப பார்க்காம வந்துட்டேனே என் ஃப்ரெண்டு தான் ட்ரக் ஓட்டிட்டு இருக்கான் நான் ஒரு ஆக்டிங் டிரைவர்னு சொல்லிட்டு இருப்பேன்ல அவன் தான் அவன் ட்ரக் ஓட்டிட்டு இருக்கான் ஒருத்தவன்ட்டு என்ட்டி வருவான் ஒருத்தவன்ட்டி போவான் எல்லாத்துக்கிட்டையும் ஓட்டுவான் அவன் தான் அவனும் அதுதான் அவனோட பாலிசி எல்லாத்துக்கிட்டையும் ஓட்டுவான் ட்ரக்னா நம்ம ஸ்பீடாக தான் போய் ஆகணும் கேமரா அப்பாப்பாப்பா ஒரே வெயில் முன்னாடி டயர் வேற பஞ்சர் புள்ளடா டேய் கண்டக்டர் காத்து இறங்கி தவுதுடா சவுண்டு கேட்குதா எல்லாத்துக்கும் காத்து இறங்குது என்ன பண்ணுறது வாங்க பாட்டை போட்டுட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டே போவோம் எந்த இடத்துல நிப்பாட்டுதோ நம்ம கண்டக்டர் தம்பி ஸ்டெப்னி மாற்ற கற்றுக்கிட்டான் ஸ்டெப்னி ஏற்றி இது பண்ணிடுவோம் டயரை மாற்றிடும்
காசு குறைஞ்சிட்டே வருது. போதே ஒரு இடத்துல இடிச்சிட்டோம், அதனாலதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாழ்க்கைங்கிறது இடிக்கிறது ஓட்டுறது உழுவுறது எந்திரிக்கிறது தான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஸ்மூத்தாவே போயிட்டு இருக்குமா, அதுதான் நம்மளோட பாலிசி. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு. டயரை ஃபஸ்ட்டு மாற்றிடுவோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் கழுவி கழுவி தான் ஊற்ற போகிறீங்கன்னு தெரியும், ஏன்னா நம்ம இந்த ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம லாரி வீடியோ அப்டேட் பண்ணியாச்சு, அடுத்து நம்ம ஸ்கேனியா வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஐயோ வராங்க,
நம்ம எப்படி ரைட்டு போகணும் சி லெஃப்ட்டு போகணும் இண்டிகேட்டர் போட்டுறேன் ஆச்சு கையில் ஓட்டினா அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு நம்ம போய் ஆகணும் இது வந்து 5 ஸ்பீட் தான் இருந்தது அதனால தான் அப்படி இருக்கும் இதே 12 ஸ்பீடு டிரான்ஸ்மிஷன் இருக்கு நான் இன்னும் மாத்தல அது மாத்தினா நம்ம அந்த இதுக்கு செட் ஆகாது அடுத்து வந்து அது மாதிரி இதுதான் ஓட்ட போகிறோம் ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா அது மாதிரி தான் ஓட்ட போகிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு கார் சைஸில் தான் இருக்கும் அது அதுக்கேற்ற மோடு ஏறிடுச்சு அதுக்கேற்ற மேப் நான் ஏற்றிட்டுருக்கேன் அது ஏறிட்டு இருக்கட்டும் அது எப்படியோ ஒரு 2 GB 2.5 GB இருக்குது அதான் ஏற்றிட்டுருக்கேன் நம்ம ஏற்றிடுவோம் எல்லாரும் அடுத்த வீடியோ என்னவா இருக்கணும்ன்ட்டு நீங்கள் சொல்லுங்கன்னீங்கன்னா நானும் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுவேன் போடுவேன் கண்டிப்பாக எல்லாமே சொல்லிடுங்க என்ன வீடியோ போடணுன்ட்டு தம்பி கண்டக்டரு இருக்கியாடா இருக்கியாடா ஆ சேர்றா தம்பி சேர்றா தம்பி சைடு அப்பப்போ பார்த்துக்க பார்த்து சொல்லு நம்ம கண்டக்டர் தம்பி கரெக்டாக சொல்லிடுவாப்புல லெஃப்ட் ஓட ரைட்டு ஓட நான் ஸ்ட்ரெயிட்டாக போனேன் அவனுக்கு எல்லா ஊர் வழியுமே தெரியும் ஏன்னா அவன் வந்து ஒரு இதை படித்தவன் ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கான் மேப்பெல்லாம் எந்தெந்த மேப்பில் எங்கே எப்படி எப்படி பெண்டெல்லாம் இருக்குன்ட்டு எல்லா ஒரு கோர்ஸுனால் இல்லை ஒரு டிரைவர்கிட்ட முன்னாடியே ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவர்கிட்ட என்னைய மைண்ட் சொல்ல முடியாது ஒரு என்னையோட பயங்கரமான எக்ஸ்பர்ட்டான டிரைவர்கிட்ட வந்து வந்தவர் சூப்பராக எல்லாமே சொல்லிடுவான் இதுன்ட்டு போகலாமா யாரும் வரலடா சூப்பர் 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 ஒரு இடத்துல ஒரு பெண்டு கண்ணா முன்னான்னு வரும் பாருங்களே செம்ம அதுதான் செம்ம ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் ஓகே பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாமா சைடு போறேன்ட்டு இது பண்ணலாம் எவ்வளோக்கு பெட்ரோல் அடிக்கலான்னு தெரியல எவ்வளோ இருக்கு பெட்ரோல் எவ்வளோ இருக்கு அப்பா ட்ரையில் இருக்குங்க பெட்ரோலு 75 லிட்டர் பிடிச்சிருக்கு பரவாயில்லையே டேங்க் எவ்வளோ இருக்கும் மொத்தம் 100 எவ்வளோ 120 160 இருக்கும் டேங்க் லிட்டரு ஆனால் இருந்திருக்கு பெட்ரோல் 75 போனா அப்படியே இருந்துருக்கும் பெட்ரோல்
வேர்க்குது. பா பேட் எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த பஸ்ஸில், சிவமணி பஸ்ஸில். பஸ்ஸா இது? தேவலாம டவுன்லோட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்களா, ஒருத்தன் எதிர்த்தாப்புல நின்றுட்டு யூட்டன் அடிச்சுட்டு போகிறான் அவன். இந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த ஒரு பெண்டு வருது, மோசமான பெண்டு. நமக்கு ரைட் கையோட லெஃப்ட் கை தான் ஸ்டேரிங் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், அதனால எனக்கு லெஃப்ட் கை ரொம்ப பிடிக்கும். என்னடா அனுச்சு வண்டிக்கு, கண்டக்டரை இறங்கி பாடுறா வண்டியை. கண்டக்டரை இறங்கி தள்ளி விட்றா, தள்ளுறா 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 தள்ளுறா. தம்பி இறங்குப்பா, ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் இறங்கி விட, நான் வீட்டில் இறக்கி விட்றேன் அவனை. தம்பி தள்ளுறா. அண்ணா நில்றேன், நில்னே கொஞ்சம், எனக்கு அடிக்க தெரியுண்ணே, வெயிட் பண்ணேன், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுண்ணே, இந்த நிலைமை புரிஞ்சுக்கிட்டு நீ சைடு போட்டு போனேன், நில்லுங்க, நான் இதை போட்டுறேன், இண்டிகேட்டர் போட்டுறேண்ணே. ஆ போனே, நீ போன தானே, போன புரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த ஃபாரின் பஸ் காரங்களே, ஃபாரின் பஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஃபாரின் ட்ரக்கு காரங்க. வண்டியோட இடத்துல நின்றுச்சுன்னா எடுத்துட்டு போக மாட்டாங்க, அதுதான் அவங்கள்ட்ட பிரச்சனை. தொல்லையா இருக்கியா, நம்ம வர வேண்டிய இடம் நெருங்கிருச்சு. இந்த பெண்டில் நம்ம நிப்பாட்டணும் வண்டியை. மேலே ஏறப்போதா மோசமான ஃபீலிங்காக இருக்குமே, ஏறாதே. ஏறா 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 கோவிந்தா, ராமத்தை போட்டு போக வேண்டிதான். என்னடா அனுச்சு சிவமணி, நிப்போம், ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல, இது மாதிரிதான் பசங்கெல்லாம் பண்ணுதுங்க. அடுத்த வாட் இங்க பாரு, அடுத்த ஒரு அண்ணன் சிவமணி கலைமகள் பஸ் நான் வெறுத்துட்டேங்க, சரியான வெறுத்துட்டேன். சவுண்டெல்லாம் பிடிச்சதான் இருக்கு. அண்ணன்
நான் வெயிட் பண்ணேன் கொஞ்சம் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. கடவுளே உன்னை காலை உழுந்து கும்பிடுறேன், நான் காலை உழுந்து கும்பிடுறேன், என்னை காப்பாத்துங்கள். டே தம்பி நான் உருடா முன்னாடி, டே டே நான் உருடா, காலை உழுந்து கெஞ்சி கேட்குறேன்டா. டே அப்புறம் மனுஷனா இருக்க மாட்டேன்டா. புஷ்அப் பண்ணும், ஆக்சிலேட்டரை புஷ் பண்ணாதான் அது டக்கு டக்குன்னு தான். நான் வெயிட் பண்ணும், அமைதியாக இருக்கும். இங்கே என்னோட துண்டு எங்கள் பஸ்ஸு ஸ்டேரிங் கிட்ட அடியில் உழந்துருச்சு. அப்பா டேய் தம்பி நில்றா. அப்பனா ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சிருச்சு, வண்டி இன்ஜின் மேனுஃபேக்சர் ஆயிடுச்சுன்னா நம்ம வண்டியை கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு மூஞ்சில துண்டா போடுறது தான் சரியான வேலை. தன்னானே நானே தான் போன வீடியோல நான் ஒரு பாட்டு சொல்லியிருந்தேன், ஒரு கம்மிங் அந்த பாட்டு கம்மிங் வந்து என்னன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கன்னு போன வீடியோவே சொன்னேன், யாருமே பண்ணல. சரி நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க கண்டிப்பா. மோசமான பெண்டு அவ்வளவுதான். நம்ம மூஞ்சில நம்மளோட இருக்கேன்னா மூஞ்சில ஒரு துண்ட போறது. தூக்கம் வருதுங்க சத்தியமா. நம்ம இந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு பேசஞ்சர்லாம் இறக்கிட்டு வேற பஸ்ஸில் மாற்றி விட்டுறோம். ஓகே தம்பி கண்டக்டரு பேசஞ்சர்லாம் வேற பஸ்ஸில் மாற்றி விட்றா, ஃபோன் பண்ணி வர சொல்றா. லேண்ட்லைனை போடுறா 04312162164 3. நம்ம இந்த பஸ்ஸு சர்மிளா பஸ்ஸில் ஏற்றி விட்டுரு, நம்ம பஸ்ஸை விட்டுருந்தோம்ல. ஆமாம் அவனை வந்து கரெக்டாக வந்து எந்த பண்ணலாமா கரெக்டாக ஒரு ரைட் டர்ன் கிட்ட வந்து ஏற்றிக்க சொல்லு, மறந்துடாமல் ஏற்றிக்க சொல்லு. முக்கியமான பேசஞ்சர் ரெண்டு பேர் இருக்காங்க, அப்புறம் ஒரு எட்டு பேர் இருக்காங்க. ஒரு சர்மிளா பஸ்ஸு எக்ஸ்பேசஞ்சரை எடுத்து கொடுத்துருவா, வந்துடுற சொல்லு. ஆ அப்புறம் லக்கேஜ் இருக்க ஒரு ஆளை எக்ஸ்ட்ரா கூட்டிகிட்டு வந்த சொல்லு. நீ போறியா? அப்போலாம் வேணாம், ஒரு இதாக சொல்லிடு, ஃபோன் பண்ணி கொடு, போட்டு விடு ஸ்பீக்கரில் போடு. ஆனால் தம்பி இதே எடுத்துருவாடா, சர்மிளா பஸ் எடுத்துருவாடா வச்சுக்காம. நான் கரெக்டாக நான் வந்து நம்ம ஹில்ஸ் பகுதியில் மேலே சிட்டியில் ஒரு ரைட்டு டேர்ன் கிட்டே நிற்கிறேன், நம்மளோட லைவ் லொக்கேஷனை வந்து உனக்கு அனுப்பிவிட்றேன். ஆ உனக்கு லைவ் லொக்கேஷனை அனுப்பிவிட்றேன். அட நில்லுண்ணே, ஏன்னா உனக்கு மட்டும் தான் பண்ண தெரியுமா. நான் லைவ் லொக்கேஷனை உனக்கு அனுப்பிவிட்றேன்டா தம்பி. இங்கேடா இங்கேடா லைவ் லொக்கேஷன் அனுப்பிவிட்றேன், எனக்கும் தூக்கம் வருது. லைவ் லொக்கேஷன் அனுப்பி விட்டுட்டு உனக்கு வந்து கரெக்டாக நீ வந்து ஆளை கூட்டிகிட்டு போய்க்க. நான் வண்டியை இறக்கிட்டு நம்ம வண்டி ஒருத்தவர் இங்கே நிற்கிறாரு, நான் அவர்கிட்ட லிஃப்ட்டு கேட்டுட்டு போயிடுறேன். நீ கண்டக்டர் நம்ம தம்பி இதில் தான் நிற்பாப்பில், வண்டியெல்லாம் தொடச்சி வச்சுருப்பாப்பில். நம்ம நாளைக்கு காலையில் வந்து நீ பஸ்ஸை வந்து டோப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடு, நம்ம லாரி எடுத்துகிட்டு வந்துட்டு. ஓகேடா ஓகேடா. ஓகே தம்பி எல்லாமே இறக்கி விட்டீங்களா? இந்த கேம் வந்து இந்த வாட்டி வீடியோ வந்து ரொம்ப மொக்கையாக போணுச்சு. ஏன்னா மொக்கனா இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம புது பஸ் சிவமணி பஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் அதில் உள்ள ஸ்டேரிங் சென்சிட்டிவிட்டி டிரான்ஸ்மிஷன் எதுவுமே எனக்கு பிடிக்கல. அதுவும் இல்லாமல் இதில் 6 கியர் தான் இருந்துச்சு, நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு 12 கியராச்சும் இருக்குன்ட்டு. அதில் நம்ம மாற்றலாம், பட் இருந்தாலும் நம்ம டீஃபால்ட்டாக இருக்கிறது போல் வராது, ஏன்னா பஸ் தட தட தடன்னு ஆட ஆரம்பிச்சிடும். அதனால தான் மற்றபடி எதுவும் இல்லை, நமக்கு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. மூந்த தொடச்சுக்கோ. ஓகே நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் உங்கள் தம்பி போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.
பை 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 பை.